யார் இந்த சாமுவேல் மேத்யூஸ்? முதலமைச்சர் மீதே புகார் தொடுத்துள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை முயற்சி சம்பவங்களில் முதல்வர் எப்படி பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்த பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூஸ் யார்? கேரளாவில் கொல்லம் அருகே பதனபுரம் நகரத்தை பூர்வீகமாக கொண்ட சாமுவேல் மேத்யூஸ் கல்லூரி படிப்பை சொந்த ஊரில் முடித்த பின்னர் பத்திரிகையாளர் பணிக்காக டெல்லி சென்றார். தலைநகர் டெல்லியில் மங்களம், மிட் டே, இந்தியா டுடே, நியூஸ் எக்ஸ், இந்தியா டிவி போன்ற ஊடகங்களில் பணியாற்றியுள்ளார். இணையதள புலனாய்வு பத்திரிகையான தகல்கா தொடங்கப்பட்ட பொழுது அதன் செய்தியாளராக சேர்ந்து பின்னர் அப்பத்திரிகையின் நிர்வாக ஆசிரியராக பதவியுயர்வு பெற்றவர் சாமுவேல் மேத்யூஸ். ஆப்ரேஷன் வெஸ்ட் எண்ட் என்ற பெயரில் போலியான நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கேட்டு மேத்யூஸ் மேற்கொண்ட புலனாய்வு செய்தியால் கடந்த 2001 அப்போதைய மத்திய பாஜக ஆட்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ராஜினாமா செய்ய நேரிட்டது. மேலும் அப்போதைய பாஜக தலைவர் பங்காரு லட்சுமண் லஞ்சம் கேட்டு பெறும் வீடியோவையும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியவர் சாமுவேல் மேத்யூஸ். 2016 தகல்கா ஆசிரியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாரதா நியூஸ் என்ற புலனாய்வு இதழை தொடங்கினார் மேத்யூஸ். மேற்கு வங்கத்தில் சாரதா சிட்பண்ட் மோசடியை அம்பலப்படுத்தியதுடன் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு ஊழல்களை வெளிப்படுத்தியவர் சாமுவேல் மேத்யூஸ். மேலும் ஆதார் அட்டை வழங்கும் பணிகளில் உள்ள குளறுபடிகளை அம்பலப்படுத்தும் வகையில் சந்தோஷ் சங்கரன் என்ற பெயரில் தனக்கு ஆதார் அட்டையை பெற்று காட்டியவர் இந்த சாமுவேல் மேத்யூஸ். இப்படி பல உண்மைகளை உடைத்து பல அரசியல்வாதிகளை அலறவிட்டவர் இந்த சாமுவேல் மேத்யூஸ். நம்ம எடப்பாடி என்ன செய்ய போகிறார்? எடப்பாடி அடித்த கொள்ளையும் கொள்ளையும் நிறுவனமாகுமா? பார்ப்போம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற ப்ரோ பாய்சன் டாய் யூடியூப் சேனலை கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, மண்ணோடு போகாமல் நாம் நாடு திருந்த கசமா தவத நிதனை மம மம கசம மம மதம நிதனே நின்னு சக சன்னி சன்னித நித்த மத்த மன்னி சன்னித சன்னித நித்த மசகத.